வெல்கம் டு விவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு ரெசிபி மட்டும் பார்க்க போகிறது இல்லைங்க, ஒரு வீக்கெண்டு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். என் கூட காலையிலேருந்து ஒரு ஃபுல் டே நீங்களும் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சண்டே அதுவுமா நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, என்னோடய ஹேர் கேர்க்காக என்ன கறி லீஃப் ஆயில் இருக்கு இல்லைங்களா, கருவேப்பிலை எண்ணெய் தயார் பண்ண போகிறேன். அதுக்கு நான் வந்து ஒரு பேன் எடுத்து ஹீட் பண்ணிக்கிட்டேன். பேன் ஹீட் ஆன அப்புறம் 500 ml தேங்காய் எண்ணெய், ஓகேங்களா, கடையில் வாங்கின தேங்காய் எண்ணெய் கிடையாதுங்க, இது வந்து நம்ம செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி. இது வந்து பேராஷூட் மாதிரியோ இல்லை அந்த ரெடி டு யூஸ் அந்த மாதிரி ஆயில் வாங்காதீங்க. இந்த கருவேப்பிலை எண்ணெய் தயாரிக்கிறதுக்கு நம்ம மரச்செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன் இவ்வளோ இன்டெப்த்தாக அதை பற்றி சொல்கிறேன்னா, ஆமாங்க, ஏன்னா ஆயில் எல்லாமே வந்துட்டு எடிபிள் ஆயில் வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்குமா, அதில் வந்துட்டு கோகோனட் ஆயில்னால் கோகோனட் ஆயிலுடைய அந்த பர்ஃப்யூமும், கடலை எண்ணெய்னா அதுக்கேற்ற சின்ன சின்ன அடிஷன் தான் பண்ணுவாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஓகேங்களா. எந்த அளவுக்கு ப்யூராக கிடைக்கும் நமக்கு அப்படின்னு தெரியாது இல்லைங்களா, அதனால் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் வாங்கி அதை சூடு காட்டி நல்ல, இப்போ கருவேப்பிலை போட்டால் பொரிஞ்சிடும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும் இல்லைங்களா, அந்த சமயத்தில் கருவேப்பிலை அள்ளி போடுங்க. பாருங்கள் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இல்லைங்களா. இதை ஆற வச்சு அப்புறம் வடிச்சுக்கணும். இப்போ எனக்கு 1 hour மேலே நல்லா ஆறிடுச்சு. இந்த மாதிரி ஒரு துணி போட்டு நான் வந்து ஆயிலை வடிச்சுக்கிறேன். இல்லை நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணலாம், ஆனால் ஆயில் எடுக்கும் போது நமக்கு அந்த கருவேப்பிலை கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அதனால தான் இந்த மாதிரி நல்ல பிழியணும். அப்போ தான் ஆயில் வேஸ்ட் இல்லாமல் இருக்கும், ப்ளஸ் கருவேப்பிலையோட எசன்ஸும் நமக்கு அந்த ஆயிலில் இறங்கும், ஓகேங்களா. இல்லை நிழலோட்டமாக வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக அந்த எண்ணெயிலே அந்த கருவேப்பிலையை ஊற வச்சு கூட நீங்கள் அதுக்கப்புறம் பிழிஞ்சு எடுத்துக்கலாம், ஓகேங்களா. அடுத்து மார்னிங் டிஃபனுக்கு நான் தேங்காய் சட்னி ரெடி பண்ண போகிறேன். நான் எப்போயுமே தேங்காய் சட்னி ரெடி பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 1 hour முன்னாடியே இந்த தேங்காய் எடுத்து தண்ணியில் போட்டு விட்டுருவேன். அப்போ ஈஸியாக நமக்கு உடச்சிட்டோம் பார்த்தீங்களா, யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் நம்மளே வந்துட்டு அந்த தேங்காய் உடச்சிக்கிறதுக்கு, அது ஊறி இருந்ததுன்னா நல்லா உடச்சிடலாம். நீங்களும் இந்த டிப்ஸை வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம எப்பயுமே வந்து கட் பண்ணி தான் பீஸ் பீஸாக தான் போடுவோம், ஆனால் இன்றைக்கி நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் தேங்காய் சட்னி வைக்க போகிறேன், அதனால் நான் பூவாக திருவி எடுத்துகிட்ருக்கேன், ஓகேங்களா. ஸோ நல்ல ஒரு கைப்பிடி தேங்காய் திருவல், ஒரு அரை கைப்பிடி கடலப்பருப்பு, ஒரே ஒரு பச்சை மிளகாய். நம்ம பொட்டுக்கல்லை வந்து காரம் தாங்கும், ஆனால் கடலப்பருப்பில் வந்து யூஸ் பண்ணி நம்ம தேங்காய் சட்னி வைக்கும் போது அது காரம் ரொம்ப வந்து தாங்காது, அதனால தான் நான் ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி 2 பேருக்கு சமைச்சிட்ருக்கேன், நீங்கள் எவ்வளோ பேருக்கு சமைக்கிறீங்களோ அதுக்கேற்ற அளவுக்கு தேங்காய் கடலப்பருப்பு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. பட் ஒரு கைப்பிடி தேங்காய்க்கு அரை கைப்பிடி ஒரு கைப்பிடி தேங்காய்க்கு அரை கைப்பிடி கடலப்பருப்பு அப்படின்றது ரைட் மெஷர்மெண்ட்டு, ஓகேங்களா. இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள், வேறு லெவலில் இருக்கும் தேங்காய் சட்னியோட டேஸ்ட்டே, ஓகேங்களா. தேங்காய் கடலப்பருப்பு பச்சை மிளகாய் மூணுத்தையும் போட்டு குக் பண்ணிகிட்ருக்கோம், வதக்கிட்டுருக்கோம், கிட்டத்தட்ட வணங்கிடுச்சு. கடலப்பருப்பு ரொம்ப டீப் ஃப்ரையும் பண்ணக்கூடாது, லோ ஃப்ரையும் பண்ணக்கூடாது, ஓரளவுக்கு நல்லா வதங்கினா தான் அது வாசம் நல்லாயிருக்கும். அப்படி நல்ல அரோமா இருக்குது அந்த தேங்காய் அந்த கடலப்பருப்பெல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்கும். இப்போ அது ஆறிட்டுருக்கட்டும், நம்ம சைடில் தோசை பேன் போட்டு தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் நல்ல ரோஸ்ட் மாதிரி தோசை கொடுத்தா பிடிக்கும் இல்லைங்களா, மெல்லிசா அந்த மாதிரி தோசை ஊற்றுங்க. சில பேர் தோசை ஊற்றுனா ஒட்டிட்டு வருது இல்லை வந்து சரியாக வரல அப்படின்லாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு அப்படி ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அந்த தோசை எடுக்கிற கரண்டி இருக்கு இல்லைங்களா, அந்த கரண்டியை வந்துட்டு பக்கத்தில் ஒரு தண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அந்த பாத்திரத்தில் வச்சுருங்க. அப்புறம் எடுக்க போகிற சமயத்தில் மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு அதை இப்படி யூஸ் பண்ணிங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு ஒட்டாமல் வரும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எனக்கு வந்து சட்னிக்கு நம்ம வதக்கி வச்சோம் இல்லையா, அது சூடு ஆறிடுச்சு. நான் அது மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைக்க போகிறேன். ஏன் நம்ம தோசைக்கல்லில் வந்துட்டு
அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தோசை கரண்டியில் வந்து மாவு கொஞ்சமாக ஒட்டி இருந்ததுன்னா அதனால் கூட தோசை திருப்புறத்துக்கு வராமல் அது பிரேக் ஆகிடும். அதை தண்ணியில் வந்து நினச்சிட்டு யூஸ் பண்ணுற பட்சத்தில் நமக்கு வந்து அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். அப்படி இல்லைன்னா நல்ல ஒரு ஆனியன் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி தோசைக்கல்லை தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஊற்றி பாருங்கள், தோசை நல்லா வரும். ஓகேங்களா? நான் ஒரு பக்கம் தோசை ஊற்றிக்கிட்டுருக்கேன், இன்னொரு பக்கம் சட்னி ரெடி பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி சட்னி என்ன தாளிப்பு கொடுக்க போகிறேன் அப்படின்னா, கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை தான் தாளிப்பு கொடுக்க போகிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு கூட நம்ம சேர்த்துக்கலாம் தாளிப்பு கொடுக்கும் போது, அது நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 2-3 பீஸ் சின்ன வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்து பாருங்கள், கண்டிப்பாக அப்படி சொல்லுங்கள். அது மாதிரி நம்ம தேங்காய் சட்னியில் வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஒரு 4 பல் பூண்டு 2 சின்ன வெங்காயம் போட்டு அரைக்கலாம். ஒரு தடவை நீங்கள் ஒரு மாதிரி மாற்றி செஞ்சு கொடுங்க. அப்புறமா உங்களுக்கு எந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். நம்ம பொங்கலுக்கெலாம் தேங்காய் சட்னி வச்சோம் வெண்பொங்கலுக்குன்னா, அந்த சமயத்தில் வெறும் அந்த 4 பல் பூண்டு மட்டும் சேர்த்து பாருங்கள், ஹோட்டல் ஸ்டைலில் வரும் அது. வெங்காயம் வந்து தாளிக்கும் போதும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா அரைக்கும் போது கூட 2 சின்ன வெங்காயம் போட்டு கூட யூஸ் பண்ணலாம், அதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது மாதிரி பொட்டுக்கள் அதிகமாக போட்டால் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். பொட்டுக்களை கம்மியாக போட்டு தேங்காய் நிறைய போட்டுனா அது ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்கும். பொட்டுக்களை கம்மியாக போட்டால் தான் நம்ம வந்து ரொம்ப நேரம் வரைக்கும் வீணாக போகாமல் இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தாளிப்பு கொடுக்குறேன் பாருங்கள். தாளிப்பில் வந்து ஒரு பட்டை மிளகாய் கிள்ளி போட்டால் கூட இன்னும் அது வந்து ப்ரெசன்டேஷனுக்கு சூப்பராக இருக்கும். அப்படி செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள் எப்படி பேப்பர் ரோஸ் மாதிரி நமக்கு ரெடி ஆயிடுச்சு, சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. வாங்க நீங்களும் என் கூட சாப்பிட்லாம். சவுத் இண்டியன் ஃபுட்னாவே அது ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க. நம்ம இங்கேயே ரெகுலராக இதே சாப்பிட்டுட்டுருக்கத்தால நமக்கு இதோட ஸ்பெஷாலிட்டி தெரியாது. எங்கேயாவது வந்து அதர் ஸ்டேட்டில் அதர் கண்ட்ரீஸ்க்கு போயிட்டு வந்தால் தான் நம்ம ஃபுட்டோட அருமை நமக்கு தெரியும். நம்மளெல்லாம் பீஸா பர்கர் எத்தனை நாள் சாப்பிட முடியும்னு நினைக்கிறீங்க? எனக்கு 1-2 சாப்பிட்டா அது நல்லாயிருக்கும். பட் ரெகுலராக வர பட்சத்தில் நமக்கு நம்ம இட்லி நம்ம தோசை தாங்க, அடிச்சிக்கவே முடியாது இல்லைங்களா? சரி, நான் சாப்பிட போகிறேன். மொறு மொறு சோ தோசை, டிஃப்ரெண்ட்டான தேங்காய் சட்னி, வேறு லெவலில் இருக்குது இந்த சண்டே பிரேக்ஃபாஸ்ட். அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் இன்றைக்கி வந்து வெஜ் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறேன். நான் வந்து ஃபுல் மெனு வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் இன்னொரு நாள் வந்து கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு டீட்டெயில்டு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஃப்ரைட் ரைஸ்க்கு எப்பயுமே வந்துட்டு நம்ம பிரியாணி மாதிரிலாம் பாட்டிலெல்லாம் வச்சு குக் பண்ணால் சரியாக இருக்காது, இல்லை தம் போட்டு பண்ணுறதும் சரியாக இருக்காதுங்க. இந்த ஸ்டைலில் நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நம்ம யூஸ்வலாக நம்ம அரிசி வடிப்போம் இல்லைங்களா, சாதம் வடிப்போம் இல்லையா, அந்த மாதிரியே ஒலை போட்டு, இப்போ ஒலை காஞ்சிடுச்சு, அதுக்கப்புறம் அரிசி போட்டு, அரிசி வந்து ஒரு 50-60% குக் ஆகிடுச்சின்னு தெரிஞ்ச உடனேயே அதை எடுத்து வடித்து விட்டுடணும். அதுக்கு முன்னாடி அரிசி போட்டு கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆலிவ் ஆயில் ஏதோ ஒரு ஆயில், ஏதாவது ஒரு ஆயில் சேர்த்துக்கலாம். ஏன் அந்த ஆயில் சேர்க்குறோன்னா, அரிசி குழையும் போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக இருக்கணும் இல்லைங்களா, வெரைட்டி ரைஸ்னால் அந்த மாதிரி இருக்கிறதுக்காக தான் நம்ம அந்த ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றலாம் கண்டிப்பாக. அது மாதிரி உப்பு போட்டு உடச்சிக்கலாம், ஏன்னா நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து கிண்டும் போது வந்து அந்தளவுக்கு உப்பு ஒரு இதில் சேராது, அதனால் வடிக்கும் போதே ஒரு 1/2 salt போட்டு நீங்கள் ரைஸ் வடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா கம்ப்ளீட்டாக வந்து 100% ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இதை வந்து நம்ம வதக்கி வச்சுருக்க காய் கூட சேர்க்கணும். சூடாக இருக்கும் போதே நம்ம வந்து காய் கூட சேர்த்து கிளற ஆரம்பித்தோன்னா என்ன ஆகிடும்னா, அகைன் வந்து கொழ கொழன்னு ஒட்ட ஆரம்பிச்சிடும், ஸ்டிக்கினஸ் வந்துடும். அப்புறம் நம்ம அது வந்து ஃப்ரைட் ரைஸாக இருக்காது, பொங்கலில் அந்த மாதிரி வேறு மாதிரி ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் அரிசி சேர்த்துட்டேன். இதில் ஒரு அடிஷ்னல் டிப் சொல்கிறேன்,
ஒரு கைப்பிடி பச்சை பட்டாணி இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா ஊற வச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து இந்த சாதத்துக்கூடவே சேர்த்து அதையும் குக் பண்ணி கூட எடுக்கலாம். ஐ மீன் காஞ்சி பட்டாணியாக இருந்தால் ஊற வச்சு செய்யுங்க, பச்சை பட்டாணியாக இருந்தால் அப்படி டைரெக்டாக கூட இப்போ இந்த சாதத்துக்கூட சேர்த்து அதையும் சேர்த்து குக் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து பச்சை பட்டாணி நல்லாயிருக்கும், ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் ஆலிவ் ஆயில் வந்து நம்ம இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் ஃப்ரை பண்ணுறதுக்கே நீங்கள் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆலிவ் ஆயில், சோயா சாஸ், சில்லி சாஸ், டொமேட்டோ கெச்சப் இதெல்லாம் போட்டு பண்ணும்போது ஆத்தென்டிக் நார்த் இந்தியனுடைய அந்த ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாமே வந்துடும். அது மாதிரி ஒயிட் பெப்பர் இருந்ததுன்னா யூஸ் பண்ணலாம். பட் நான் இன்றைக்கி சவுத் இண்டியன் ஸ்டைலில் தான் ட்ரை பண்ணுறேன், ஓகேங்களா. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் குழந்தைங்க இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, எப்போ செஞ்சாலும் பெரியவங்க கூட அம்மா அப்பா கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, ஓகேங்களா. இதுக்கு நீங்கள் என்ன சைட் டிஷ் வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா, கோபி ஃப்ரை இருக்கு இல்லைங்களா, கோபி ஃப்ரை, அப்படி இல்லைன்னா பன்னீர் 65, அப்படி இல்லைன்னா ஏதாவது சிப்ஸ் வெரைட்டிஸு அந்த மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும். இதுக்கு ஆனியன் ரைத்தா செட் ஆகாதுங்க, பிரியாணியோ இல்லை பிரிஞ்சிக்கு தான் ஆனியன் ரைத்தா செட் ஆகும். இந்த இதுக்கு வந்து டொமேட்டோ கெச்சப் இருந்தால் கூட நல்லா எடுத்து கொடுக்கும். டொமேட்டோ கெச்சப் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நம்ம கண்டிப்பாக வந்துட்டு நம்மளோட அடுத்த வீடியோவில் போடலாம். இது பாருங்கள், நான் சாதத்தை கொட்டி நல்லா ஆற வச்சுருக்கேன். இன்னும் கூட நம்ம ஒயிட் கிளாத் நல்லா விரித்து அதில் கூட கொட்டி ஆற வச்சா குயிக்காக கூட ஆறிடும். நான் இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸுக்கு வெஜிடபிள்ஸ் எப்படி சாப் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். நல்ல தின்ன ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. பீன்ஸு, கேரட்டு, முட்டைக்கோஸ் டாமினேஷன் ஃப்ரைட் ரைஸில் அதிகமாக இருக்கணும். அதனால் பீன்ஸும் கேரட்டும் ஈக்குவலாக எடுத்தால் கூட முட்டைக்கோஸ் மட்டும் டபுள் மெஷர் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து பச்சை மிளகாய் 2 சேர்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சோயா சாஸ் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துருக்கேன். நீங்களும் இந்த இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நான் லஞ்சுக்கு அப்புறமா ஒரு சோப் மேக் பண்ண அந்த சோப்பு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சோப் மேக்கிங் சேனலோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.